நள்ளிரவு நேரம், கூட்டம் களைக்கட்டும் டாஸ்மாக் கடை, பாட்டில் பாட்டிலாக வாங்கி செல்லும் குடிமகன்கள், இலவசமாக சைடிஷ் வேறு. இப்படி எல்லாத்தையும் கண்முன்னே நடக்க விட்டு எதுவுமே தெரியாதது போல அங்கிருந்து சில மீட்டர் தூரத்தில் போலீசார் சோதனை நடத்துவதை பார்க்கும் போது உலகத்தில் இருக்கிற மொத்த அறிவாளியும் இந்த ஊர்ல தான் இருக்காங்களா என்ற டயலாக் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. என்னதான் தமிழகத்தில் ஆங்காங்கே சட்டவிரோதமாக டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை நடப்பதாக புகார்கள் வந்தாலும் திருவான்மியூர் ரேஞ்சுக்கு இருக்க முடியாதுதான். திருவான்மியூர் எல்பி சாலையில் அமைந்திருக்கும் இந்த டாஸ்மாக் கடையில் இரவும் பகலும் குடிமகன்களின் கூட்டம் அள்ளுகிறது. இரவு 10 மணியோடு டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற நிலையில் இந்த கடையில் அதற்கு பிறகுதான் ஸ்பெஷல் சேல் ஸ்டார்ட் ஆகுமாம். கடையை பூட்டிவிட்டு பாரில் வைத்து அனைத்து ரக மதுபானங்களும் சர்வ சாதாரணமாக விற்பனை செய்யப்படுகிறது. பகலில் இருப்பதை போலவே இரவிலும் இந்த டாஸ்மாக் கடையில் கூட்டம் அள்ளும் என்பதற்கு இந்த காட்சிகளே சாட்சி. சென்னையின் பல பகுதிகளிலும் திருவான்மியூர் டாஸ்மாக் கடைக்கு கஸ்டமர்கள் இருக்கும் நிலையில் காரிலும் பைக்கிலும் மதுப்பிரியர்கள் வரிசை கட்டி வருவதால் நள்ளிரவு நேரத்திலும் எல்பி சாலை ரொம்ப பிஸியாகவே இருக்கிறது. சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதால் மதுபானங்களின் விலையுமே அங்கு காஸ்ட்லி தானாம். 135 ரூபாய்க்கு விற்கப்படும் பாட்டில் 200 ரூபாய்க்கும், 165 ரூபாய்க்கு விற்கப்படும் பாட்டில் 220 ரூபாய்க்கும், 160 ரூபாய்க்கு விற்கப்படும் பீர் 230 ரூபாய்க்கும் என எல்லாமே மீட்டர் ரேட்டு தான். வழக்கமாக டாஸ்மாக் கடைகளில் கார்டு அல்லது கேஷ் பேமெண்ட் தான் வாங்கப்படும் நிலையில் இந்த பாரில் மட்டும் அட்வான்ஸாக QR கோட் மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் சேல் செய்யப்படுகிறது. இது போக அந்த நேரத்தில் குடிக்க வரும் வாடிக்கையாளர் சைட் டிஷ்ஷுக்கு என்ன செய்வார்கள் என யோசித்து மிக்சர், ஊறுகாய், சாத்துக்குடி என இலவசமாகவே அள்ளி கொடுக்கும் அந்த மனசுக்கு குடிமகன்கள் எப்படி தங்களது நன்றி கடனை செலுத்தப் போகிறார்கள் என்பது சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயமே. விடிய விடிய சரக்கு கிடைக்கும் என்ற பெயருடன் ஃபேமஸாக மாறிப்போன இந்த டாஸ்மாக் கடை எந்த போலீசாரும் கண்ணிலும் படவில்லையா என எழுந்த கேள்விக்கு விடை தெரியாமல் நின்ற போதுதான் இன்னொரு விஷயமே கண்ணில் சிக்கியது. சட்டவிரோதமாக நடக்கும் பாருக்கு அருகிலேயே 100 மீட்டர் தொலைவிலேயே போலீசார் விரட்டி விரட்டி ட்ரங்க் அண்ட் டிரைவ் சோதனை நடத்தும் அரிய காட்சிதான் அது. எட்டி பார்த்தால் கூட என்ன நடக்கிறது என தெரியும் தூரத்திலேயே நிற்கும் இந்த போலீசார் டாஸ்மாக் கடை இருக்கும் பக்கம் தப்பித்தவரி கூட முகத்தை திருப்பிவிடக் கூடாது என்பதில் குறிக்கோளாக இருக்கின்றனர். சட்டவிரோத மது விற்பனைக்கும் கிரீன் சிக்னல் காட்டி மாமூல் மூலமாக கல்லா கட்டிவிட்டு குடித்துவிட்டு வருகிற குடிமகன்களிடமிருந்தும் அபராதம் வசூலித்துக் கொள்ளும் போலீசாரின் ஐடியா ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. ரோந்துக்கு வரும் சட்டம் ஒழுங்கு போலீசார், ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போடு போக்குவரத்து போலீசார், கலால் போலீசார் என 3 டிபார்ட்மெண்ட் காவலர்களும் சட்டவிரோத மதுபான கடையில் இருந்து மாதம் தவறாமல் கேட்காமலேயே மாமூல் கிடைத்து செல்வ செழிப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் முதல் கான்ஸ்டபிள் வரையிலும் எல்லோருக்கும் நோட்டு நோட்டாக நீட்டப்படுவதால் யாருமே இந்த சட்டவிரோத பாரை கண்டுகொள்வதே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. சர்வ சாதாரணமாக 24 மணி நேரமும் நடக்கும் மது விற்பனைக்கு முடிவு கட்டுவதோடு அதற்கு உடந்தையாக இருக்கும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மீதும் உயரதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.